இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் இன்றைய இலங்கை நிலவரம் குறித்தான கேள்விகளை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தற்பொழுது இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி இதற்கெல்லாம் என்ன காரணமாக நீங்கள் அங்கே பார்க்குறீங்க? தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை அடக்குவதற்காக இலங்கை அரசு நடத்திய போரின் விளைவாக கோடாண்டு கோடி ரூபாய்களை கடனாக பெற்றார்கள். தமிழர்களை பெரும்பாலும் அழித்ததன் பின்னர், தமிழ விடுதலை புலிகளை அழித்ததாக சொன்னதன் பின்னரும் கூட 13 ஆண்டுகளாக இராணுவத்தை படை பலத்தை பெருக்குவதற்காக கடன் வாங்கினார்கள். இப்பொழுது படை வீரர்கள் 3.5 லட்சமாக இருக்கிறது. இதனுடைய விளைவுதான் பிரதான காரணம். இப்போ இலங்கையினுடைய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் குறிப்பாக இப்போ தமிழ் மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் மக்களுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்வார், இல்லை அவர் பிரதமரானதால் தமிழ் மக்களுக்கு நன்மை ஏற்படுமா? தமிழ் மக்களுக்கே பல அழிவுகளை செய்தது, சதிகளை செய்ததிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. இலங்கையினுடைய அதிபராக இருக்கக்கூடிய கோத்தபாய ராஜபக்சாவாக இருக்கட்டும், ஏற்கனவே அதிபர்களாக அல்லது ஜனாதிபதிகளாக இருந்த திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேனா, மஹிந்த ராஜபக்ச, அதே போல இன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா உட்பட இன்னாள் தளபதிகள் எல்லோருமே தமிழ் இனத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர். அதைவிட தமிழ் மக்கள் கொடுத்த ஆதரவையும் பொருட்படுத்தாமல், எங்களுக்கு எதையும் செய்ய முடியாமல், ஒரு தாசில்தார் பிரிவிலேயே ஒரு முழுமையான தாசில்தார் பிரிவாக செய்ய முடியாத, அதை செய்ய மறுத்தவர், அவரை நம்பி எங்களை நாங்கள் திரும்பி தமிழ் மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அவர் உண்மையிலேயே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நரி, இதுதான் சொல்ல முடியும். அது பல ஊடகவியலாளர் கட்டுரைகளில் எழுதியிருக்கிறார்கள். அந்த நிலைமை தான் இது இருக்கிறது. ஆகவே இவரை ஒரு கோத்தபாயாவுக்கு, ஜனாதிபதிக்கு ஒரு முகம், ஒரு மாஸ்க், முகமூடி அணிந்து கொண்டு மேற்குலகத்திலே கடன்களை பெறுவார்கள். அவர்கள் மேற்குலகத்துக்கு கொஞ்சம் செல்லக்கூடிய முகம் என்று பார்க்கிறார்கள். அதுதான் ஒழிய சின்ன ஒரு தீர்வு, தற்காலிகமாக ஏற்ற இறக்கங்கள், முன்னேற்றங்கள் வரலாமே ஒழிய இவரை நம்பி நாங்கள் ஏமாறுவதற்கு ஈழத்தமிழர்கள் தயாராக இல்லை. இவரை மாத்திரமல்ல, எந்த சிங்கள பௌத்த தலைவரையும் தந்திச்சு ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்திய அரசு உங்கள் எப்படி தமிழ் மக்களுக்கு உதவ வேண்டும்னு பார்க்குறீங்க? குறிப்பாக தமிழக அரசியல் கட்சிகள் தமிழ் இலங்கை மக்களுக்கு எப்படி உதவ வேணும்னு பார்க்குறீங்க? இந்த சிறப்பாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும், தமிழகத்தினுடைய அரசியல் அமைப்புகளுக்கும், அரசியல் கட்சிகளுக்கும், ஏனைய அமைப்புகளுக்கும், மக்களுக்கும் விடுத்த வேண்டுகோள், நீங்கள் எங்களுடைய இந்த உரிமை போராட்டத்துக்கு கோரிக்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். அது ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நடத்துவதற்கான ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் கேட்குறோம். அந்த பொதுசன வாக்கெடுப்பை நடத்தக்கூடிய அமைப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் குவாட் அமைப்பை அதை நடத்த வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை அதை மேற்பார்வை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். அந்த தீர்வை நோக்கி எல்லோரும் ஆதரவை, 130 கோடி இந்திய மக்களுடைய ஆதரவை நாங்கள் கோரி நிற்கின்றோம். அதே நேரத்தில் இடைக்கால நிர்வாகம் ஒன்றை, வடக்கு கிழக்கிலே கூட இன்றைக்கு எந்த நிர்வாகமும் இல்லை, மாகாண சபையும் இல்லை, தமிழகத்திலே அல்ல, சட்டமன்றம் 4-5 வருடங்களாக தேர்தல் இல்லை என்றால் கட்சிகள் மக்கள் சும்மா இருப்பார்கள். அதுபோல் அங்கே எந்த நிர்வாகமும் இல்லை. இடைக்கால நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கும் தமிழக மக்களும், இந்திய மக்களும், இந்திய மத்திய அரசும் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். இலங்கை தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றால் பொது வாக்கு நடத்த வேண்டும் என்பதே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம் தெரிவித்துள்ளார். மதிமுகம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜஹூருடன் பிரபாகரன்.